ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு சினிக் ஆட்டோமேஷன். இன்றைக்கி நம்ம மாயாவில் 3D டயர் மாடலிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்டர்ஃபேஸ் ஆஃப் மாயா ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் பாலிகான்ஸில் ஒரு பைப் பாலிகானை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ரொட்டேட் டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு எக்ஸ் ஆக்சஸை பொறுத்த 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு மூ டூல். மூ டூலோட ஷார்ட்கட் வந்துட்டு டபிள்யூ. மூ டூல் யூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த கிரிட்டுக்கு நேராக அந்த ஹோல் பைப்பை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த பைப் பாலிகானை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்டையர் ஷேப் ஃபுல்லாகவே ஸ்கேல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோ டு த ஆர்த்தோகனல் வியூ அண்ட் செலக்ட் த சைட் வியூ ஆஃப் த பைப். ஓகே, டயரோட சைடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஒய் ஆக்சஸில் அதை வந்துட்டு லைட்டாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்புட்ஸில் இருக்க பாலிகானோட செக்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கோ டு த மெஷ் டூல் போயிட்டு மெஷ் டூலில் இன்சர்ட் எஜ் லூப்ஸ் வந்துட்டு அந்த பாலிகான்ஸ் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி எஜ்ஜஸ் எல்லாத்தையும் வந்து வெர்டெக்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ மிடலில் உள்ள எஜ் லூப்ஸ் எல்லாத்தையும் ஓவராலாக செலக்ட் பண்ணி ஒய் ஆக்சஸை பொறுத்து நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சைடில் இருக்கிற அனதர் வெர்டெக்ஸையும் ஓவராலாக செலக்ட் பண்ணி மைனஸ் ஒய் ஆக்சஸ்க்கு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சென்டரில் இருக்கக்கூடிய 3 வெர்டிசஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஓவராலாக ஸ்கேல் அப் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டயரோட 2 சைடில் இருக்கக்கூடிய டீசஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஸ்கேல் டவுன் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி ஃபேஸஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ண ஃபேஸஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பிளஸ் இ கொடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு எக்ஸ்ப்ளோரோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சைடில் காட்டுது. ஓகே, இப்போ ஃபேஸஸோட ஆஃப்செட்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். எந்த அளவுக்கு நமக்கு வந்து அதோட ஃபிட் தேவையோ அது அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அதோட திக்னஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம். திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ரஃப்னஸ் மாதிரி கொடுக்குது. ரஃப்னஸ்னால் அந்த டயரோட டெக்ஸ்சரை வந்துட்டு நமக்கு எக்ஸாக்டாக க்ரியேட் பண்ணுற மாதிரி நம்ம அதோட திக்னஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகே ஃபைன், இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாக்ட் டயர் மாடல் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ டயரோட 2 சைட்லேயும் நம்ம மெஷ் டூல்லேருந்து 2 எஜ் லூப்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ண எஜ் லூப்ஸை வந்துட்டு ஓவராலாக ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேல் டூல் யூஸ் பண்ணி 2 பக்கமும் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, டயரோட இன்னர் சைடு வந்துட்டு ஹாலோவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சென்டர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஓவராலாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செலக்ட் பண்ண ஃபேஸஸ் எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் பிளஸ் இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஓகே, கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு இன் பிட்வீனில் இருக்க ஃபேஸஸ் தேவையில்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு அதை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி நம்ம வந்துட்டு இப்போது வந்துட்டு அசைன் த நியூ மெட்டீரியல் கொடுத்துக்கலாம்.
அதில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டயர் மாடலுக்கு தேவையான டிஃபால்ட் மெட்டீரியல் நான் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸை எனக்கு ஏற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பிளேன் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது டயருக்கு ஒரு பேஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்துட்டு அந்த பிளேன் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு லைட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓவராலாக இப்போ நம்மளோட வந்துட்டு ரெண்டர் வியூ கொடுத்து நம்மளோட டயர் மாடல் எப்படி இருக்குங்கிறத அவுட்புட் ரெண்டர் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் வியூவர்ஸ். இது மாதிரி 3D மாடலிங் பேஸ்டு வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சினி கார்ட்டூன் மிஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.